Hi all, welcome back to Aarthi Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிநகர் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. லைஃப்ல இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நான் மார்னிங்ல வந்து டிநகர் போறேன். எப்பவுமே வந்து மேக்ஸிமம் ஈவினிங் தான் டிநகர் வந்து போவேன். அப்பதான் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் வந்து சைடுல நிறைய வந்து வெச்சிருப்பாங்க அப்படிங்கறனால ஈவினிங் தான் போவேன். இந்த டைம் வந்து மார்னிங் ஒரு சின்ன வர்க் இருந்துச்சு அப்படிங்கறனால அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து குட்டி குட்டியா ஒரு ரெண்டு மூணு பர்ச்சேஸ் தான் இருந்துச்சு. நிறைய பர்ச்சேஸ் இல்ல, கம்மியா தான் இருந்துச்சு அப்படிங்கறனால சரி ஹர்ஷித் வந்து ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கறனால மார்னிங்கே வந்து கிளம்பி போனோம். நாங்கள் போனது ஒரு அரௌண்ட் ஒரு 11 o'clock அந்த மாதிரி வந்து ரீச் ஆகிருப்போம். அப்போ தான் வந்து அந்த ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இதுவும் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் வந்து அப்படின்னா நல்லா க்ரௌடாக இருக்கும். ஒருத்தங்களை எரிச்சிக்கிட்டு ஒரு கடையிலேயே போய் ஏதாவது திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு 4-5 பேர் நின்றுருப்பாங்க. அந்த க்ரௌடுக்குள்ளே நமக்கு வேணுங்கிறத தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ தான் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால க்ரௌடே இல்லை. பொறுமையாக அதில் வந்து நடந்து போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து ஒவ்வொரு ஷாப்பாக நின்று வந்து பார்த்து வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் என்ன அந்த க்ரௌட் இல்லாமல் இருக்கிறது வந்து க்ரௌட் இல்லாமல் ஷாப் பண்ணுறது நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே இருக்கிற எல்லா ஷாப்ஸும் வந்து ஒரு ரவுண்டு வந்து வந்துட்டேன். நான் மெயினாக போனது வந்து சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்லிப்பர் கடை இருக்கும், அதை தான் தேடி போனேன். பட் இப்போ வந்து சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் அந்த ஸ்லிப்பர் கடை காணும், அதுக்கு பதிலாக வந்து மொபைல் கேஸ் கடை தான் வச்சுருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன கடையில் வந்து நம்ம தேடுற மாதிரி நமக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து ஃபுல்லாகவே வந்து நான் போயிட்டு வந்துட்டேன். திரும்பவும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்து அந்த சென்னை சில்க்ஸ் ஆப்போசிட்டில் வந்து ஸ்லிப்பர் கடை இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து டெம்பர்ட் கிளாஸு மொபைல் கேஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு மொபைல் கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் கேஸ் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். இந்த மூணு கேஸ் தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கோல்டன் ஃப்ரேம்ஸ் மாதிரி அந்த கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிறது வந்து ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி இது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் தான் எனக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. நான் மேக்ஸிமம் இந்த ட்ரைபாடில் வச்சு வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு சில சமயம் வந்து அது டக்குன்னு நழுவி கீழே விழுந்து விழுந்து என் கிளாஸ் வந்து சீக்கிரம் உடஞ்சிருது. அப்போ அதனால் டெம்பர் கிளாஸும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மொபைல் மாற்றுறதுக்குன்னு போனீங்கனாலே அவங்களே வந்து உங்களை டெம்பர் கிளாஸும் மாற்ற வச்சுருவாங்க. அதுவும் என் டெம்பர் கிளாஸில் இருந்த நிலைமையை பார்த்துட்டு அவன் வந்து மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னால் சரி எனக்கும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எட்ஜஸ்லாம் ரொம்ப வந்து அடி வாங்கிடுச்சு, அதனால் சரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பர் கிளாஸ் வந்து மாற்றிட்டேன். இந்த மொபைல் கேஸ் வந்து நான் வந்து 250 வாங்கினேன் நினைக்கிறேன், டெம்பர் கிளாஸ் மாத்திரக்கு 100. கண்டிப்பாக டிநகர் போனால் ஒரு பேர் ஸ்லிப்பராக நான் வாங்காமல் வரவே மாட்டேன். எவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் இருந்தாலும் புதுசாக ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேர் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். நான் வந்து நிறைய இந்த ஆன்லைன் சைட்ஸ்லாம் வந்து ஸ்லிப்பர்ஸ் பார்த்து அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரேட்டோடு எடுத்து வச்சுக்குவேன். நம்ம இங்கே டிநகரில் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்லிப்பரும் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஆன்லைன் சைட்டில் வந்து விஷ்லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அந்த சேம் ஸ்லிப்பர் வந்து இங்கே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஒரு ஸ்லிப்பர் வந்து போட்டு பார்த்தேன், அது வந்து என் சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. பட் அது ஸ்ட்ராப் வந்து இன்னும் லூஸ் ஆகும்போது நம்ம கால் ரொம்ப முன்னாடி போகும் அப்படிங்கிறனால ஒரு சைஸ் கம்மியாக கேட்டு வந்து வாங்கினேன். இந்த ஸ்லிப்பர் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் எல்லாமே ஒரே டைப்பில் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறனால இது பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணேன். இங்கே ஒரு ஸ்லிப்பர் இது பாருங்களேன், பாய் மாடலில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த ஆசிரமத்தில எல்லாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சப்போஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதான். பட் வந்து வெளியெல்லாம் வந்து இதை நம்பியெல்லாம் போட்டு போக முடியாது, நான் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க தண்ணியிலலாம் போட முடியாது அப்படின்ட்டு. நிறைய ஸ்லிப்பர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீசெண்ட் டைப்பில் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராப் வச்ச ஸ்லிப்பர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாடல் குர்த்திஸ் போட்டோம்னாலோ இல்லை வந்து ஃப்ராக் டைப்பில் வந்து போடுறோம் அப்படின்னாலும் அதுக்கும் இது செட் ஆகும் அப்படிங்கிறனால ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கினேன். அங்கே ஸ்லிப்பர் வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அக்கா பாப்பாக்காக கொஞ்சம் இமிடேஷன் ஜுவல்லரி மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் அது வாங்கலாம் அப்படிங்கறக்காக இந்த ஷாப்புக்கு வந்திருந்தேன். இந்த ஷாப் நான் எப்போவுமே வர்ற ஷாப் தான், நல்லிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு 50 or 100 பார்கெயின் பண்ண அப்படின்னா குறைச்சி வந்து கொடுப்பாரு அந்த அண்ணா. நான் இந்த அண்ணா கிட்ட தான் வந்து போன டைம் சிஸ்டர் மேரேஜ் வந்தப்போ ஒரு ஜுவல்லரி வாங்கியிருந்தேன், அது கூட லாஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அக்கா ஆல்ரெடி சில ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு செட் வந்து அக்காவும் கேட்டிருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடுற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நிறைய அந்த அண்ணா கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சாரு, இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹாரம் டைப்பில் வந்து ப்ளஸ் வந்து ஜும்காவோட இருக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றுமே பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை வந்து உங்களுக்கு வந்து 2 பீஸா வேணும், சின்னதாக ஒரு நெக்லஸ் ப்ளஸ் வந்து ஹாரம் ரெண்டுமே இருக்க மாதிரி வேணும் அப்படின்னாலும் வந்து அந்த மாதிரியும் செட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இயர்ரிங்கும் வரும். நான் வந்து இந்த மாதிரி இது எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து இதை ஃபஸ்ட்டே வந்து எனக்கு பார்த்ததையும் டக்குன்னு அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சில பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அக்காவுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்தேன்.
இதெல்லாம் பாருங்களேன் ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. இது வந்து 550 அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்க. ஷாப் வந்து திரும்பவும் சொல்கிறேன், நல்லிக்கு அப்போசிட்டில் இருக்கும். சப்போஸ் யாராவது வேணும் அப்படின்னா போய் பாருங்கள். ப்ரைடல் செட்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க, ப்ரைடுக்கு போடுற மாதிரி செட்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அது எல்லாம் 1100 அந்த மாதிரி ரேஞ்சு தான் சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது எல்லாமே. இப்போ ஒரே டிசைனில் நிறையா பீசஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு ஸ்டோன்ஸ் இல்லை ஏதாவது ஸ்லைட் டேமேஜஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸாக நல்லதாக எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து நம்பி வந்து வாங்கலாம். ஆனால் என்னென்னா அந்த பேக்கு செயின் பேக் ரோப் வந்து கண்டிப்பாக நம்ம நம்பி வந்து போட முடியாது. நம்ம ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு பேக் ரோப்போ இல்லை பேக் செயின்ஸோ வந்து கொஞ்சம் நல்ல இதில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வாங்கிட்டு நம்ம அதை மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கலாம். நம்ம டே டைமில் போனேன் அப்படிங்கிறனால க்ரௌடே இல்லை, கடையில் நான் மட்டும்தான் இருந்தேன். இதே வந்து நைட் டைமில் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை சுற்றி ஒரு 10 பேராவது நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ மார்னிங் போனதுனால பொறுமையாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்து வாங்குறதுக்கு ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிமேல் மேக்ஸிமம் வந்து பகல்லையே வந்து டி நகர் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் வந்து அக்காவுக்கு இந்த பீஸை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணும்போது அக்காவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இது வந்து செலக்ட் பண்ணேன். போட்டு பார்க்கலாமா அப்படின்னா நீங்கள் போட்டு பார்க்குறக்கும் அவங்க விடுவாங்க. போட்டு பார்த்து கண்ணாடி வச்சுருப்பாங்க, நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னா போட்டு பார்த்து வந்து வாங்கிக்கலாம். சரி போட்டு பார்த்துட்டு லென்த்தில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்கி வீட்டில் வச்சுட்டு சேஃப்டி இல்லாமல் வந்து பயப்பட்டு இருக்கிறதுக்கு, இல்லை நம்ம பேங்க் லாக்கர்லேயே வச்சுருக்கோம் அப்படின்னாலும் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போய் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு செட்டு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். அக்காவும் அந்த பர்பஸ்க்காக தான் கேட்டிருந்தாங்க, அடிக்கடி வந்து லாக்கர் போய் போய் எடுத்துகிட்டு வர முடியல, இந்த மாதிரி ரெண்டு வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அதான் இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இது வந்து அடுத்த ஷாப்பு, அதே லைனில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்தோம் அப்படின்னா இன்னொரு ஷாப் இருக்கும். இங்கே வந்து பாப்பாவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக வந்தேன். இந்த நான் இப்போ இந்த கையில் வச்சுருக்க செட்டு இந்த கடையிலையும் அப்படி தான் நிறையா வந்து என்னென்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த செட்டில் வந்து அக்கா ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் அதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவள் எதெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஷாப் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் அதே லைனில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கேயும் வந்து நான் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 செட்டு வாங்கினதில் வந்து அந்த அண்ணா கடையிலையும் வாங்கியிருக்கேன், இவங்க கடையிலையும் வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போது நான் கையில் வச்சுருக்க இந்த செட்டு வந்து 350 சொன்னாங்க, பட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோல்டெல்லாம் வந்து தோற்று போயிடும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து பாப்பாவுக்கு தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். பாப்பாக்கும் அக்காக்கும் சென்ட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு ஒரு பீஸ் வாங்கிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால எனக்கும் வந்து இதில் ஒரு செட்டு வந்து நான் வந்து வாங்கிட்டேன். தங்க வைக்கிற விலைக்கு நம்ம வந்து டிசைன் டிசைனாலாம் வந்து வாங்கி வச்சுட்டு இருக்க முடியாது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். இது குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நான் ஒரு 2-3 செட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன், குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸாக வச்சுருக்கேன், பட் எதுவும் கருக்கவெல்லாம் இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கேயும் அப்படி தான் நிறைய பீசஸ் இருக்கிறனால சப்போஸ் டேமேஜஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல பீஸாக பார்த்து வந்து செலக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க இன்றைக்கி டி நகரோட ஷாப்பிங். பெருசாக ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ஒர்க்காக டி நகர் வந்தோம், அப்படியே வந்து சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறனால அதை மட்டும் வாங்கியாச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கும்போது அரௌண்ட் ஒரு 1:00 இருக்கும், நல்லா வெயில். சரி கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு வந்து வந்தோம். கரும்பு ஜூஸ் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் வந்து அவங்க ஊற்றி கொடுத்ததை வந்து அந்த மண் கிளாஸில் வந்து ஊற்றி கொடுத்தாங்க, அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் இஞ்சி லெமன் எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மதியம் வெயில் டைமுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு இடத்துல வேனில் வந்து கொய்யாப்பழம் சப்போட்டா பழம் தேங்காய் பூ எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, அதுவும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கணும்னு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.